இயேசுவை அடைக்கல ஊழியத்தின் ஆறுதலின் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் என்று ஊழியக்காரர்கள் சொல்கிறார்களே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் என் வீட்டிலேயோ அல்லது என் வாழ்க்கையிலோ வந்ததாக தெரியவில்லையே, இன்னும் என் ஏக்கங்களும் பெருமூச்சுகளும் கண்ணீரும் மாறவில்லையே என்றெல்லாம் நாம் சில நேரத்திலே நொந்து போய் இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் சோர்ந்து போயிருக்கிற நம்மை தூக்கி எடுத்து அரவணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிப்பார். ஆகினாலே நீங்கள் தனிமையாக இல்லை. இன்று ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானம் பண்ணுவோம். உபாகமம் 1:9 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. பிரிய மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நிகழ்வுகள் வரும்பொழுது நாம் ஒரு தனிமையாக இந்த காரியத்தை எப்படி செய்து முடிப்பது, இந்த ஜனங்களை எப்படி நடத்துவது, இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது, இந்த தொழிலை எப்படி தொடர்ந்து நடத்துவது, எப்படி சபையை நடத்துவது, எப்படி ஊழியத்தை செய்வது என்று நாம் பாரப்பட்டு இனி என்னால் ஒருவனாக இதை தாங்கக்கூடாது என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லவா. சிலர் சொல்வார்கள், ஐயா என் கணவன் என்னோடு வாழ்ந்தவர், திடீரென்று அவர் வேறு பெண் பக்கமாக திரும்பிவிட்டார், இப்பொழுது நான் என் பிள்ளைகளை வைத்து இந்த தேவைகளையும் ஆகாரத்துக்கும் நான் என்ன செய்வேன், நான் ஒருத்தி தான் இருக்கிறேன், இந்த பாரத்தை என்னால் தாங்கக்கூடாது என்று நீங்கள் புலம்பலாம். சில நேரங்களில் கணவன் இருந்தும் பொறுப்பற்றவராக அங்கே தான் இருப்பார், சம்பாதித்து பணத்தை தரமாட்டார், நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்து அனுப்புகிற பணத்தை எல்லாம் என் மனைவி வீணாய் செலவழித்து ஒரு சேமிப்பு இல்லை, கடைசியிலே நான் வந்து எவ்வளோ வைத்திருக்கிறாய் என்றால் என்ன செய்தாய் என்றால் எல்லாம் செலவாகி விட்டது. பொறுப்பற்ற நேரத்திலே நான் ஒருவன் எவ்வளவுதான் உழைத்து சம்பாதிக்க முடியும், நான் ஒருவனால் மாத்திரம் இதை தாங்க முடியாது என்று இருக்கலாம். நம்முடைய குடும்பங்களிலே அருமையானவர்களை நாம் இழக்கும் பொழுதும் நான் ஒருவனாக இதை எப்படி நடத்துவது என்று சொல்லி புலம்பலாம். மோசே சொல்கிறான், நான் ஒருவனால் இந்த பாரத்தை தாங்க முடியாது என்று சொல்கிறான். ஒருவன் என்று சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய தேவ ஊழியக்காரன் இப்பொழுது ஒரு தனிமையின் பாதையிலே கடந்து செல்கிறான். தேவனோடு பேசினவன் ஒரு தனிமையின் பாதை. சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் செய்கிறோம். என்னோடு கூட சில பார்ட்னர்ஸாக இருந்தார்கள் ஐயா, நல்ல பிஸ்னஸ் வளர்ந்து வரும் பொழுது அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பிரித்து கொண்டு போய் என்னை தனிமையாக விட்டு விட்டார்கள். என் வியாபாரம் என்னுடைய பிஸ்னஸ் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, இனிமேல் இந்த பாரத்தை நான் தாங்க முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நானும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட வேதனைக்குள் கடந்து சென்றது உண்டு. என்னால் முடியாது, என்னால் தாங்க முடியாது. ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு அன்புக்குரியவர்களே, சிலுவையை சுமந்தவர் உன் பாரத்தை சுமக்க மாட்டாரா, உன்னுடைய தனிமை நீக்க மாட்டாரா? இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்கிறார், எல்லாரும் என்னை விட்டு போய்விடும் காலம் வரும், நான் தனித்து விடப்படக்கூடிய ஒரு நேரம் வரும், ஆனால் பிதாவாகிய தேவன் என்னை தனியாக இருக்க விடவே மாட்டார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆயினால பிரியமானவர்களே, மோசேயை தேவன் எடுத்துக்கொண்ட பிறகு கூட யோசுவும் நான் எப்படி ஒருவனாக தாங்க முடியும், அந்த மோசே உயிருள்ளவராக இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கூட அடிக்கடி புலம்புவாரே, என்னால் முடியவில்லை, இந்த ஜனங்களை நடத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தீர்க்கதரிசியான அந்த மோசேயே இல்லை, நான் ஒருவன் மட்டும் என்ன செய்வேன். ஆனால் தேவன் அந்த மோசைக்குள் இந்த ஆவியை யோசுவாவுக்குள் வைத்தார். ஓடு, நீ நடத்தப்பா, கானானுக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னார்.
आयन तनिम उणुदे वाक तत्म आमियान उन्मेल इन उन्े आचार तांगार सुमपार कूड़ल बलते ओडवार अदान अनिम कुछ और सोर्पूर इन वसनते ना वासीविया वाक पार्जक पत्कार पदनाम वसनम इप्ली सैनिन कर्त भक्ति वैराक्यमें इसवेल पुत्र उमद उड़े तटार बलिपड़ तीक दश पटे कोल नान मीदियान प्राणन वांग प्रियमान अंदन वसनते वासी अलिया केटबू तन साल तन मुखते मूड़को वे वेबियन वासल नो एलियावे इंवन के कार्यमें और सतम उन्वन कैपी सोर्क ना मट मीन बहाल मुड़ा ऐल मुड़ा उन्म एल पूरणते कुछ नाने परीपूर्ण देवन समूर्ण देवन नावान देवन कुलावन नान उन्नोड़कून नी सोर्मात्रे एलिया सोर्ान मुपिता का ना नलवन अल प्राणने आत्मकोलेंज पत्न कारण येसुबेल प्रच्ने सतटिकोरान उन्े मट वरटार उन को मटे प्रच्ने उन को मटे तनिम उन को मटे वेदने उन को मटे कणीर ऐन येसुक आना इव ने आना उन्े अड़ते उन्मे मरदे उन् भारत कर्तमेल वैत आदरीपार नहीं तला निक्च पातको अनु सहोद सहोद उंगोड़ परियवर आयन सोर्कूड़ा आंटे उन्नोड़क एलिशा एवाय सोनबड़े और एलिशा एलमान रिपान वरूड़ उपयोगपार एद आशीर्वाद आविक आशीर्वाद आशीर्वाद शरीर आशीर्वाद उन को आना तोन इन वे मरदा अड़क पटर तोल अल नी सोर्व अड़क ओडवें दूर वह दूर वल वरंगे तरवार समाधानते तरवार सन्ोषते तरवार उन् सीपार नहीं अभुत अतिश्य काणाय मूल अभुम उन्े बलपी उन को अभिषेक कूड़ल तंद उन् ओटते ओडमें अदपोल उन्े आशीर्वद्त उन्े मतलब आशीर्वाद वेपे उन्े रक्षि रक्षिपे उन् सी मतलब उदीकून मार्वाय देवन नल्लवर अवर नन्मे God is good. God does only good. That's what the Bible says. Be of good courage. You are not alone. Kangalai mudi nam jabam seivuma கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பலகப்பிதாவே, நான் ஒருவன் இன்னொரு பக்கம் பாரம் அதிகமாக இருக்கிறது. மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல நீக்க என் தேவனால் முடியும். இரும்பு கதவுகள் தானாக திறக்க செய்ய என் தேவனால் முடியும். இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணின தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனை நம்புங்கள், என் இயேசுவை நம்புங்கள். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார், उन् कणीरे तुड़पार उन् जपते केपार निश्चय उच्चय उना कार्यंगे कार्य नोकूड़ा नाम ओटते ओडव अंपी पलग पिताे निक्च पातको थैंक यू जीसस् जपमलर जपमलर ए जपमेल वीण जपमलर उन्न जपम कर्तर उन् कणीरे तुड़पार அதேபோல thank you jesus thank you jesus நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஜபராஜ் என் நாட்கள் முடிந்து விட்டது போதுமாண்டவரே என்று சொல்லாத கர்த்தர் ஒரு புது பலத்தை உனக்கு தருகிறார் ஜபராஜ் கர்த்தர்
இன்னும் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், குளோரியஸ் ஜீசஸ். இளம் வயதிலே தன் கணவனை இழந்து விதவியாக நிற்கிற ஒரு சகோதரியருடைய கண்ணீரை பார்க்கிறேன். தேம்பி தேம்பி ஒவ்வொரு நாளும் நீ அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய பெருமூச்சும் கூக்குறதும் என் சமூகத்தில் இருக்கிறது. உனக்கு நான் ஆதரவாக வருவேன், கலங்காதே. தேங்க்யூ ஜீசஸ். ஜெமிமா, என் அன்பு சகோதரி ஜெமிமா, கர்த்தர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஒருவரும் உன்னை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். ராமையா, ராமையா, நீங்கள் தெலுங்கு பேசக்கூடிய ஒருவர், உன்னுடைய குடும்பத்தின் பண தேவைகளை நான் சந்திப்பேன். கர்த்தர் உன்னை யாவையும் செய்வார், சோர்ந்து போகாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேங்க்யூ ஜீசஸ். தூத்துக்குடியில் இருந்து பார்க்கிற ஒரு சகோதரி, உன்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், நீயும் இந்த இடத்திலே தனிமையாக இருக்கிறாய். கர்த்தர் உன்னுடைய கணவனுக்கு ஒரு உயர்வை கட்டளிடுகிறார், நல்ல வேலையை கட்டளிடுகிறார், உன் தேவையை சந்திப்பார். நீ பல காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறாய், கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் பதில் தருவார், சோர்ந்து போகாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹோசூர் என்ற இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக நீ இன்னும் நிறைய செய்யணும்னு உனக்கு ஆசை உண்டு, உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி மோசையோடும் எலியாவோடும் இருந்த தேவன் உன்னோடு இருந்து உன் மூலமாக அநேக ஜெப வீரர்களை எழுப்புவார். கர்த்தர் அநேகரை ரட்சிப்புகள் நடத்துவார். அற்புத அடையாளங்கள் மூலமாக உன்னை வழி நடத்துவேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த முட்டு எலும்புகள் தேய்ந்து போய் நடக்கும் பொழுது விழுந்து விடுவேனோ என்று தள்ளாடுகிறவர்களுக்கு அந்த முட்டு பகுதியில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையினாலே வேதனை படுகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். பார்க்கின்சன் வியாதியினாலே நடுங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். கிட்னி வியாதி, இருதய வியாதி, நுரையீரல் சம்பந்தமானவைகள், லிவர் சம்பந்தமானவைகள், யூரினரி பிரச்சனை, இயேசு நாமத்திலே மறைந்து போகட்டும். பைல்ஸ் வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இயேசு நாமத்திலே கண்ட்ரோலுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த பிளட் சுகர் தான் பல வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது ஆண்டவரே. அதே போல பிளட் ப்ரெஷரும் நார்மலாக நீர் கிரியை செய்கிற தேவன், நீர் உருவாக்கும் வல்லமையினாலே ஊடுருவி செல்கிற வல்லமை பாய்ந்து ஒவ்வொரு அவயவத்தையும் தொடுவதாக ஆண்டவரே. கட்டிகள் மறையட்டும், மாந்திரிக சூனிய சக்திகள் நிர்மலமாகட்டும். கற்பப்பையிலே குழந்தை வாக்கியம் இல்லை என்று வேதனைப்படுவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. டாக்டர்கள் முடியாது என்றாலும் உம்மால் முடியும். கடன் தொலைகள் மறையட்டும், குடும்பங்களிலே சமாதானம், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவு வெற்றியை தந்து வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஊழியம் செய்கிறவர்களை விசேஷமாக பலப்படுத்தும். அவர்கள் தனிமையாக இல்லை, அழைத்தவர் கூட இருக்கிறீர். பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.